ஹலோ சாய்ப் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு. ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாலும் யூடியூப்ல சர்ச் பண்ணாலும், பட் எல்லாமே வந்து ஓல்டு மெத்தட். இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ்ல பிளாகர் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதுக்குள்ள நானே நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வீடியோக்கு மேலே வந்து பிளாகர் பற்றியே போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் யாருக்குமே ஒரு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்காது. ஏன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும், அதாவது ஆட்சன்ஸ் அப்ரூவல் வரைக்கும் எப்படி கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரி எஸ்ஏ செட்டிங்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும். ஏன்னா யூடியூப் மாதிரி கிடையாது, இல்லை சிங்கிள் செட்டப் கிடையாது, பெரிய செட்டப்ஸ்னு வச்சுக்கலாம் இது. இப்போ பிளாகரில் நான் அந்த சீரிஸ் வந்து ஐ திங்க் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வரைக்குமே கொண்டு போகலான் இருக்கிறேன். பட் நான் பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோனா என்னோட வீடியோ இல்லை, பிளாகர் செட்டப் பண்ணுறதை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக ஒரு சில விஷயத்த இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளாகர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நீஸ் சூஸ் பண்ணிக்கிங்க. நீஸ் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த டாப்பிக்கில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அதை வந்து ஃபைன் பண்ணிக்கிங்க. மெயினாக வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான டாப்பிக்லாம் சூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு சில மெடிசன் பற்றி அந்த ஹெல்த் டிப்ஸ் பற்றிலாம் கொடுத்தா அந்த நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுக்கலாம். பட் அதர்வைஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ண முடியும். மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதில் நீங்கள் வந்து டேலண்டான பர்சனோ அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நிறையா பண்ணிக்கலாம். இதோட சின்ன அட்வைஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு நீஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு உங்ககிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இன் தமிழ். ஓகேவா, தமிழ் PDF டவுன்லோட் பண்ணுறது, மோட்டிவேஷனல் ஸ்டோரி, இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா இருக்குல்ல, சில்ட்ரன் ஸ்டோரி, இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு தமிழ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஐ திங்க் இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கிற, ஐ மீன் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வரைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து டாபிக் சூஸ் பண்ணிட்டோம். டாபிக் சூஸ் பண்ணிட்டா அதில் வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 keywords, ஒரு 10 ஒரு 12 கீவேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. இந்த கீவேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ சர்ச் வால்யூமா இருக்கணும், கொஞ்சம் லாங் டெல் கீவேர்டா இருக்கணும். லாங் டெல்னா கொஞ்சம் நீளமான எழுத்துக்களா இருக்கணும், பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அதே நேரம் வந்து சர்ச் வால்யூம் கம்மியா இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ் சர்ச் பண்றவங்க வந்து மில்லியன் கணக்கில் சர்ச் பண்ணுவாங்க. பட் இப்போ நான் அதில் எடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இன் தமிழ் PDF. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 பேர் சர்ச் பண்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இன் தமிழ் PDF டவுன்லோட். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 80 பேர், 200 பேருக்குள்ள பிலோ. இதெல்லாம் எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி டெடிக்கேட்டா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் சொன்னேன், ஏன்னா பிளாக் வந்து எடுத்தோன்னே ஓப்பன் பண்ணிடலாம், ஒர்க் பண்ணிடலாம். பட் ஏன் க்ரோத் ஆகலாம்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டாப்ல கொடுக்குற ஐபட்ல இருக்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அது வந்து ஒரு KGR டெக்னிக், கரெக்டா வந்து கீவேர்டு எப்படி கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ அந்த கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கீவேர்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. இப்போ வந்து யூடியூப் சேனல்ல வந்து நம்ம மேக் பண்ற வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதுல அந்த வீடியோ என்ன மாதிரின்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்காக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் எழுதிருக்கிறேன் பாருங்க மேல. இது வந்து ஃபுல் அண்ட் லென்த்தா எழுதிருக்கிறேன். இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கீவேர்டு வந்து இன்க்ளூட் பண்றேன் பாருங்க, மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ். ஓகே, இந்த இடத்துல கீவேர்டு இருக்குங்களா. இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவை மேக் பண்ண போகிறேன், பிளேலிஸ்ட்டாக கொண்டு போகிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறதால தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாரும் மாதிரி வீடியோ மேக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா நிறைய பிரச்சனை வரும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு, அடுத்து ஸ்டோரிஸ் இன் PDF, இதுவும் வந்து இதுக்கு ரிலேட்டடான ஒரு கீவேர்டு இல்லையா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டாக்கிங், ஸ்டார்ட் ஸ்டோரிஸ், இன்ட்ரெஸ்டிங் மோட்டிவேஷனல் புக்ஸு. ஸோ அந்த மாதிரி இல்லை நிறையா போயிட்டே இருக்கும். ஸோ நிறையா அந்த மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த கீவேர்டை ஃபுல்லாகவே என்ன பண்ணுறதுனா இது கூட இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிக்கணும். அதாவது உங்களோட நீஷ் நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி கீவேர்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கிட்ட போங்க. கிட்ட போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகர் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமெயில் ஐடி மேக் பண்ணிக்கங்க. ஸோ ஆட்சன்ஸ் கனெக்ட் பண்ணுறது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பிளாகர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு இமெயில் ஐடியில், எதுலேயும் கனெக்ஷன் இல்லாத ஒரு இமெயில் ஐடியாக மேக் பண்ணிங்க. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் கூட ஒரு ஸ்ரீலங்காலேருந்து பேசினார், கிட்டத்தட்ட 7 வெப்சைட் வச்சிருக்காரு, 7 ஹேக் ஆயிருக்கு, எல்லாமே பிளாகரில் தான். ஒரு இமெயில் ஐடி அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஹேக் பண்ணால் கூட மற்ற எல்லாத்தையுமே ஹேக் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் வச்சிங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான், இதை உங்களுக்கு தெரியாதே இல்லை. ஸோ இதில் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிரியேட் யுவர் பிளாக். ஸோ நானுமே இதுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமெயில் ஐடி தான் மேக் பண்ணியிருக்கிறேன். அந்த இமெயில் ஐடி மீன் நேம் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் PDFன்னு கொடுத்துருக்குறேன். ஓகே, அக்கௌண்ட் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். ஓகே, பாஸ்வேர்டு என்டர் கொடுத்துருக்குறேன். கன்ஃபார்ம். ஆக்சுவலாக நான் மொபைல் நான் கொடுக்கல, மொபைலில் எந்த ஒரு செட்டிங்ஸுமே இல்லை, நான் என்ன பண்ணல, 2-step வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டில் கேட்குது. டைட்டில்மே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம மோட்டிவேஷ்னல் ஸ்டோரின்னு கொடுத்துடலாம். எல்லாமே நம்ம செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பிளாக் செட்டப் பண்ணுறது தான். அடுத்ததுமே
மோட்டிவேஷனல் ஸ்டோரி. ஏன்னா இப்போ நம்ம வந்து பிளாகோட அட்ரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அட்ரஸ் வந்து அவைலபிள் இருக்கணும். மோட்டிவேஷனல் ஸ்டோரி யாருக்குமே வாங்கிட்டாங்க, பட் இதுக்கு நம்ம வந்து நமக்கு நெசசரி கிடையாது. ஏன்னா நம்ம கஸ்டம் டொமைன் தான் வந்து ஆட் கொடுக்க போறோம், அதுலேயே ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளாகர்ல கொடுக்குற ஃப்ரீ டொமைன்ல வந்து ஆட்ஸ் அப்ரூவ் ஆகாதா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா ஆகும், ஆகாமலாம் இருக்காது. ஆனா அதுல நமக்கு நிறைய மைனஸ் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிளாகரை நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடுத்துட்டு போக முடியாது. அதாவது வந்து இப்போ வேர்ட் பிரஸ்க்கு எடுத்துட்டு போகணும், எந்த பிளேஸுக்கு வேணாலும், இப்போ நம்ம வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றோம். ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு ஆட்ஸன்ஸ் அப்ரூவலோட கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கு இந்த டொமைன். அதனால நம்ம எப்பயுமே கஸ்டம் டொமைன் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட். ஓகே 24 கொடுத்து பாக்குறேன். 24 அவைலபிள்ல இல்லை. ஓகே அதுக்கு அங்கே ஒரு 5 கொடுக்கலாம். ஓகே இது அவைலபிள்ல இருக்கு. ஏன்னா இதை வந்து நான் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஸோ ஓப்பனாக சொல்லலாம், கடமைக்கு மேக் பண்றேன்னு வச்சுங்க இந்த கஸ்டம் டொமைன். ஏன்னா இதுல வந்து ஒர்க் பண்ண போறது இல்லை, நம்ம வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ண போறோம். நான் எப்பயுமே கோடைடியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். கோடைடியில் கண்டிப்பா வாங்குங்க. இப்போ வந்து டிஸ்பிளே நேம் கேக்குது இல்லையா, டிஸ்பிளே நேம்ல வந்து ஓகே இப்போ டிஸ்பிளே நேம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்ம கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நேம். ஓகே இப்போதைக்கு ராக்கர் மிக்ஸ்னே கொடுத்துட்றேன். ஓகே இப்போதைக்கு ராக்கர் மிஸ் டீச்சிங் கொடுத்துட்றேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். கூகுள் ப்ரீவியூ இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே பிளாக் இப்போ வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இப்போதைக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம், இதுக்கான ஒர்க் இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, டேரெக்டாக ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. பிளாக் ஓப்பன் பண்ண உடனே செட்டிங்ஸ் போயிட்டு தீம் செலக்ட் பண்ணிட்டேன், சாரி செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் கொடுத்து வந்தீங்கன்னா ப்ரைவசி இருக்கும், விசிபிள் டு சர்ச் இன்ஜின். இதை ஃபஸ்ட்டு டேன் ஆஃப் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வேலையாக இதை பண்ணுங்கள் பிளாக் ஓப்பன் பண்ண உடனே. என்ன ரீசன்னா, நம்ம பிளாக் ஓப்பன் பண்ண உடனே கூகுளுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா, இதை நம்ம ஆஃப் பண்ண மட்டும்தான் கூகுளுக்கு போகாமல் இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கூகுளுக்கு வந்து காட்டிடக்கூடாது. நம்ம நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனால் தான் இண்டெக்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம் இல்லாமல் போகும். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக ஒரு 10-15 போஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கிட்ட போகணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, பிளாகர் நம்ம ஒர்க் பண்ணுறது கூகுளுக்கு தெரியக்கூடாது, நமக்கு பிளாகர் இருக்கிறதே கூகுளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ ஓகே இப்போ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்டோரின்னு இருக்குது. மோட்டிவேஷன் ஸ்டோரியில் ஓகே எம் வந்து கேப்சர் லெட்டரில் கொடுத்துடலாம். ஜஸ்ட் மினிட்ஸ். ஓகே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக காப்பி பண்ணலாம். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 500 கேரக்டர் வந்து கொடுப்பாங்க, பார்த்தா தெரியும். ஸோ கரெக்டாக ப்ரொஃபஷனலாக எழுதுங்க. எழுதிட்டு அதில் எல்லாத்துலேயுமே கீவேர்டு வரும், நான் சொன்ன மாதிரி. ஓகேவா, எல்லாத்துலேயும் கீவேர்டு இருக்கணும், அது மெயின் விஷயம். ஓகே இது சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். இப்போ அடுத்து நமக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மெட்டா டூஸ் டூல்ஸ்க்காக போகலாம். அப்படி இல்லைனாலுமே டேரெக்டாக கூகுளில் போயிட்டு ராக்கர் மிக்ஸ் டீச், நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க எனக்கு கூகுள் சர்ச் இன்ஜினில், இதே பாருங்கள் கீழே சர்ச்லேயே காட்டுது பாருங்கள். ஏன்னா இப்போ என்னோட வெப்சைட் வந்து டெக்னாலஜி மிக்ஸ்டு தான், ஆனால் என்னோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ராக்கர் மிக்ஸ் தான். இதே பாருங்கள் யூடியூப் சேனல் எல்லாமே காட்டுது பாருங்கள், பிளாகரோட ப்ரொஃபைலு, அடுத்தது பாருங்கள் எல்லாமே. இதில் வந்து என்னோடய வெப்சைடு டைரெக்டாக இதை ஓப்பன் பண்ணாலுமே இதுலேயுமே ஒரு சில சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்குது சார். நீங்கள் வந்து இப்போ எங்கள் பிளாகர் கஸ்டமைஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி தீம் செக்ஷன்ஸில் தீம்ஸ் தெரியறது, இந்த கோடிங் செக்ஷன்ஸில் இந்த மாதிரி தெரியறது, இந்த லெவலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பை டிஃபால்ட் அதில் இருக்கிற சின்ன சின்ன கோடிங் தான், அதை பற்றி டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே என்னோடய பேஜுக்கு என்ட்ரா நான் உடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து மீட்டா எஸ்இஓ ஹையர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆகிற ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுங்க போது நிறைய விஷயங்கள் இருக்குது, கோடிங் தெரியணும். கோடிங் தெரியாதவங்க தான் நிறைய எஸ்இஓவில் ப்ராப்ளம் மிஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து அதில் என்ன கொடுத்தோம், அதாவது டைட்டில். ஸோ இப்போ டைட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் காப்பி பண்ணிக்கலாம். டைட்டில் நம்ம வந்து பிளாகோட டைட்டில் வந்து என்ன கொடுத்தோம், ஸ்டார்டிங்கில் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. நல்லா உங்களோட பிளாகரோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க. வீடியோ எப்பயுமே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, பட் ஆனால் அந்த டாபிக் அந்த மாதிரி, அதனால் எப்பயுமே லென்த்தாக தான் போகும், அதுக்கு வேறு வழியே கிடையாது. அடுத்து டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணிக்கோங்க, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது பெருசு கிடையாது, நான் மறுபடியும் சொல்கிறேன், அதில் வந்து கீவேர்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா, எல்லாத்துலேயும் கீவேர்டு இருக்கணும், கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து ஆத்தர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ராக்கர் மிக்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து உங்களோட கூட கொடுக்கலாம், ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட நேம் கூட கொடுக்கலாம். இது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ராக்கர் மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன், ஃபியூச்சரில் எந்த ஆட்ஸன்ஸ் கனெக்ட் பண்ணுவோன்னு தெரியாது. அதனால் இப்போ கீவேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்டு ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள்
கலெக்ட் பண்ண அந்த கீவேர்டு. ஆக்சுவலாக அந்த நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிளாகர் டேஷ்போர்டில் ஆப்ஷன் இருக்கும், பட் கீவேர்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இது பாருங்கள் இப்போ கீவேர்டு அதுக்கு தான் எடுத்தேன். இப்போ நம்ம வந்து பிளாகர்லேயே கூட உங்களுக்கு போய் காட்டுற பாருங்களா, இதில் வந்து நமக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஆனால் கீவேர்டுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். கீவேர்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு கீவேர்டு எல்லாத்தையும் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு கீவேர்டு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கீழே அடுத்தது இதில் வந்து குளோபல் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க, ஏன்னா குளோபல் ஃபுல்லாக வேர்ல்டு வைடு தெரிகிற மாதிரி. அடுத்தது ரோபோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கெட் மீட்டா டேக்ஸ் இது கொடுத்துட்டு மேலே பாருங்கள், ஓகே கேட்கும். ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மீட்டா டேக் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்து இது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், ஆனால் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து தீம்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது இதை மறுபடியும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து மேலே இருக்கிறது ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ். மீட்டா டேக் ஜென்ரேட்டர் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கும் கீழே, அதாவது ஹெட் இல்லை ஹெட் ஸ்லாஷுக்கும் கீழே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இந்த மீட்டாவிலேருந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கிட்டு டைரெக்டாக பிளாகரோட தீம் செக்ஷன்ஸ்க்கு போகணும். இது ஒரு செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த டைமில் தீம்ஸ் சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் இருக்குது, ஹெட்டிங்க்கு கீழே என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை பாருங்கள், இப்போ நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் பேஸ் பண்ணுறோம். இல்லை நம்மளோட ஆத்தர் நேம் பாருங்கள், ராக்கர் மிக்ஸ் கொடுத்தேன், டிஸ்கிரிப்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் ஃபேவ் ஐக்கானுமே டைரெக்டாக கொடுக்க முடியும், ஃபேவ் ஐக்கான் அங்கே இருக்குது பாருங்கள், அதுமே கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போதைக்கு இந்த செட்டிங்ஸை பண்ணுங்கள், இந்த டூல்ஸை கிரியேட் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் தீம்ஸ் என்ன மாதிரி தீம்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பிளாகர் ஏற்கனவே ஐ திங்க் நீங்கள் வந்து முன்னாடியே ரெடி பண்ணியிருந்தா கூட இந்த செட்டிங்ஸ்லாம் மறக்காமல் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸில் போகலாம். செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸில் என்ன நிறையா இருக்குது, இதில் இப்போ நம்ம எதுவுமே வந்து டச்சே பண்ண முடியாது, ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக உங்களுக்கு நிறையா சொல்லணும். ஓகேவா, ப்ரைவசி வந்து ஆன் பண்ணவே கூடாது, இதில் பப்ளிஷிங் இருக்குது, கஸ்டம் டொமைன் வந்து நம்ம ஆட் பண்ணணும், ஹெச்டிடிபி வந்து ஃபைவ் டிஃபால்ட் இவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுற செட்டிங்ஸ், முக்கியமான செட்டிங்ஸ். இதில் கீழே வந்தால் கமாண்ட் இது எல்லாமே விட்டுடலாம். மெயின் செட்டிங்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக வந்து நம்ம வந்து டைம் ஜோன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும், டைம் ஜோன் வந்து 5:30 இந்தியா வந்து சூஸ் பண்ணணும். அதெல்லாம் நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு டாபிக் பண்ணால் மட்டும்தான் இதை நமக்கு ஐ மீன் கவர் பண்ண முடியும். மீட்டா டிஸ்கிரிப்ஷன் எனபிள் பண்ணணும், மீட்டா டிஸ்கிரிப்ஷன் எனபிள் பண்ணால் தான் போஸ்ட் எழுதும் போது நமக்கு வந்து மீட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதே நேரம் இதுலேயுமே வந்து ஒரு 150 கேரக்டர் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை ஆன் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கேரக்டரில் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் சின்னதாக உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் ஹோம் பேஜ் வந்து கூகுளில் ஷோ ஆகும் போது உங்களுக்கு தெரிகிற மாதிரி. ஐ திங்க் இப்போ 150 கேரக்டரில் வந்து நான் எழுதலை, 150 கேரக்டர்லையுமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளிக்கபிளாக இருக்கணும். கிளிக்கபிள்னா என்னென்னா, இப்போ ஒரு இப்போ என்னோட நான் இப்போ மேக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வெப்சைட். அப்போ நான் அந்த டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்க்கும்போதே கூகுளில் ஷோ ஆகும் போது பாருங்கள் 139 அவங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் அந்த 150 கேரக்டர்லே. ஓகேவா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து கொடுத்துருங்க, பாக்கி எதுவுமே நீங்கள் டச் பண்ண வேண்டாம். 404G எரரு, கஸ்டம் ரீடைரக்ஷனு, ரோபோடாக் டிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே அடுத்தது ஹோம் பேஜ், இந்த கீழே இருக்க இந்த மூணு ஆப்ஷன், சர்ச் கன்சோல், இந்த மானிஸ்டேஷன் ஆப்ஷன், மேலே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும் பாருங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி, இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு செட்டப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வாட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு பிளாக் கிரியேட் பண்ணுங்கள், அவசரப்படவே கூடாது, ஆட்சன்ஸுக்கும் அவசரப்படவே கூடாது. நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, சம்பாதிக்கணும்னு நினச்சப்போ கூட ஒரு மெசேஜ் பார்த்தேன், மந்த்லி ஒரு 15,000 வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே ப்ரோ அப்படிங்கிறாங்க. பட் எல்லாருக்குமே இருக்கும் தான், நிறையா வந்து லேடிஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் மொபைலில் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மொபைலில் நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் மொபைல்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எதில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம், வேர்ட்பர்ஸ்னே கூட மொபைல் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட டேலண்ட் தான், அவசரப்படாமல். ஏன்னா ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா 100,000 சம்பாதிக்கணும்னு காட்டிருப்பாங்க, நிறைய நம்ம ஹிந்தி வீடியோலாம் வாட்ச் பண்ணுவோம், அதை நினச்சி நம்ம இன்றைக்கே சம்பாதிக்கணும்னு நினைக்கவே முடியாது. சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பிளாகில் சக்ஸஸ் ஆகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பிளாகர் கிரியேட் பண்ணுறங்க, அடுத்தது போஸ்ட் செக்ஷன் போங்க. போஸ்ட் செக்ஷன்ஸில் போயிட்டு எங்கே இருந்தாலும் ஒரு 30 போஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க, 30 போஸ்ட் எழுதி வச்சுட்டு அதாவது ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போதைக்கு நான் வந்து தமிழ் பிளாகர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், இதுக்கான போஸ்ட் நான் அடுத்தது எழுத போகிறேன். எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே போஸ்ட் இதுக்காக நான் எழுத போகிறேன், எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது
இப்போ லைக் ஸ்டோரி வெப்சைட்ல எப்படி எழுதலாம், என்ன மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணலாம், ஸ்டோரி வெப்சைட்ல இதில் மட்டும்தான் எழுதணும், இதில் மட்டும்தான் கண்டென்ட் கனெக்ட் பண்ணணும், இதுலேருந்து மட்டுமே, அதாவது இந்த வேற எங்கேயிருந்து லிங்க் பண்ணாமல் இருக்கிறது பெரிய தப்பு. இந்த ரெஃபர் லிங்க்லாம் இதிலே சப்டொமைன் மேக் பண்ணி ரெஃபர் லிங்க் கொடுக்கணும், பிடிஎஃப் டவுன்லோடுனா அதுக்கு தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். பேஜ்னா இதில் இல்லாமல் இதிலே பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளாக் கிரியேட் பண்ணி இதை வந்து அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அந்த நியூ பிளாகில் கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சீரீஸில். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதை ஃபுல்லாகவே கொண்டு போகலான்னு இருக்கிறேன். ஆட்சன்ஸ் அப்ரூவல் வரைக்கும் வீடியோ எல்லாமே கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணலாம். வீடியோ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் போஸ்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.